Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga Sindhunadan Animal Kingdom chapter la part 2 video namma paaka porom. So, Animal Kingdom porta varaikkum namma already introduction part 1 la mudichitom. Ipa vandha classification of animals paaka porom. The broad classification of Animalia. Inge vandha Animalia va classification pandrom la only multicellular animals mattum dhaan namma classification pandrom. Unicellular animals varadhu. Unicellular animals enga poidum? Protista ku poidum. Namma Whittaker oda 5 kingdom classification base panni dhaan namma எல்லா சாப்டரும் நம்மளோட NCERT 11th புக்கில் இருக்கு. அதனால அனிமாலியால மல்டி செல்லுலார் அனிமல்ஸ் மட்டும் தான் கிளாசிஃபிகேஷனில் இருக்கும். பேஸ்ட் ஆன் காமன் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ், காமன் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி நமக்கு இங்கே அனிமல்ஸை கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே மென்ஷன்ட் இன் த ப்ரிசீடிங் செக்ஷன், இதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம்ல, என்னென்ன இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம் தான் இங்கே இருக்கு பாருங்க. லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல்லுலார் லெவலா, டிஷ்யூ லெவலா, ஆர்கன் லெவலா, ஆர்கன் சிஸ்டம் லெவலான்னு நாலு பார்த்தோம்ல, அதுதான். சிமெட்ரி எப்படி வந்து அதை பிரிக்க போகிறீங்க, டூ ஈக்குவல் ஹாஃபாக ஒரு பர்டிகுலர் ஒன்லி ஒன் பிளேனில் கட் பண்ணால் டூ ஈக்குவல் ஹாஃப் கிடைக்குதா, தட் இஸ் பைலேட்ரல் சிமெட்ரி. எப்படி கட் பண்ணாலும் டூ ஈக்குவல் ஹாஃப் கிடைக்குதா, ரேடியல் சிமெட்ரி. டூ ஈக்குவல் ஹாஃப் கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க. எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் போடுற சப்பாத்தி மாதிரிங்க, நடுவில் கட் பண்ணாலும் டூ ஈக்குவல் ஹாஃப் கிடைக்காது, அமீபா மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் ஏசிமெட்ரிக்கல். பட் அமீபாவை இந்த அனிமாலியால் படிக்க மாட்டோம். அமீபா வந்து யூனிசெல்லுலார்ங்கிறதுனால ப்ரொட்டிஸ்டா இங்கே வராது. ஓகே. ஸோ தென் பாடி கேவிட்டி. பாடி கேவிட்டின்னா த கட் வால், பாடி வால்க்கு இடையில மீசோடம் லைன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கேவிட்டி தான் பாடி கேவிட்டி. அது இருக்கா இல்லையா, இந்த மூணையும் பேஸ் பண்ணி ஃபைலத்தை பிரிக்கிறோம். சரி, இப்போது அனிமாலியா மல்டி செல்லுலார் மட்டும் எடுத்துக்கிறீங்க. செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன் இருக்குது. செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன்னா செல்ஸ் வந்து ஃபங்க்ஷனிங் பண்ண போகிறாங்க. டைஜஷன், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்க்ரீஷன் எல்லாம் செல்லுலார் லெவலில் நடக்க போகுது. மோஸ்ட்லி ஏசிமெட்ரிக்கல். எப்படி கட் பண்ணாலும் உங்களுக்கு டூ ஈக்குவல் ஹாஃப் கிடைக்க வாய்ப்பே இல்லை, அதான் ஏசிமெட்ரிக்கல். ஏசிலோமேட்டா, தெர் இஸ் நோ பாடி கேவிட்டி. அப்படி இருந்தால் போரிஃபெரா. நீட்டில் இந்த லைனை பிடிச்சி கொஷின் கேட்பாங்க, இந்த லைன்ஸ் எல்லாம் வச்சு கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஃப்ளோ சார்ட் கண்டுக்காமல் போயிடுவோம், தியரியை படிச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளோ சார்ட்லேருந்து கொஷின் வரதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது, பார்த்துக்குங்க. தென் டிஷ்யூ, ஆர்கன் ஆர் ஆர்கன் சிஸ்டம் லெவல், இந்த மூணையும் குமுலேட்டிவாக கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனில். இப்போது ரேடியல் சிமெட்ரி வித்தவுட் சீலோம், வித்தவுட் சீலோம். ஏ சீலோமேட்னா நோ பாடி கேவிட்டி. அது யார், சீலண்ட் ரேட்டா? சீலண்ட் ரேட்டாவுக்கு இன்னொரு பேர் நிடாரியா, சி சைலண்ட். டீனோஃபோரா, சி சைலண்ட். ஓகேங்களா. தென் டிஷ்யூ ஆர்கன் ஆர்கன் சிஸ்டம் லெவலில் பைலேட்ரல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரி, சீலோம் கிடையாது, பாடி கேவிட்டி கிடையாது, சீலண்ட் ரேட்டா அண்ட் டீனோஃபோரா. அதே பைலேட்ரல் சிமெட்ரியில் உங்களுக்கு பாடி கேவிட்டி கிடையாது, ஏ சீலோமேட் பிளாட்டி ஹெல்மின்தஸ் வித் ஃபால்ஸ் சீலோம், சூடோ சீலோம்னு பார்த்தோம்ல, இந்த மீசோடம் வந்து பவுச் மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னு, அது ஆஸ்கில்மின்தஸ், ஆஸ்கில்மின்தஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வித் ட்ரூ சீலோம், சீலோமேட்ஸ், சீலோமோட இருக்கிறது அனிலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா, கார்டேட்டா. எக்கினோடெர்மேட்டாவுக்கு ஏன் சார் ஸ்டார் போட்டிருக்காங்க? எக்கினோடெர்மேட்டா வந்து சில அதோட லைஃப் ஸ்டேஜில், சில ஸ்டேஜில் ரேடியலாக இருக்கும், சில ஸ்டேஜில் பைலேட்ரல் சிமெட்ரியாக இருக்கும். பைலேட்ரல் சிமெட்ரி எந்த ஸ்டேஜ் அப்படின்னா லார்வல் ஸ்டேஜ், லார்வல் ஸ்டேஜ். ரேடியல் சிமெட்ரி எந்த ஸ்டேஜ்னா அடல்ட் ஸ்டேஜ். ஸோ லார்வல்ங்கிறது யங் ஒன், அடல்ட்டுங்கிறது நல்லா வளர்ந்தது. லார்வல் ஸ்டேஜ் பைலேட்ரல் சிமெட்ரியாகவும், அடல்ட் ஸ்டேஜ் வந்து ரேடியல் சிமெட்ரியாகவும் எக்கினோடெர்மேட்டாவில் இருக்கும். அதுதான் இங்கே ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபைலத்தோட கேரக்டர்ஸ், செவரல் ஃபைலத்தோட கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது போரிஃபெரா. போர், ஓட்டை. போரிஃபெரா, இதுக்கு இன்னொரு பேர் ஸ்பாஞ்சஸ். ஏன் ஸ்பாஞ்சஸ்னு சொல்கிறாங்க? ஸ்பாஞ்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய போர் லூஸ்லி அரேஞ்சாக இருக்கும் ஸ்பாஞ்ச், ஸோ தட் இட் கேன் ஹோல்டு மோர் வாட்டர். அதே மாதிரி தான் இங்கே வந்து லூஸ்லி அரேஞ்சு செல்லுலார் ஆர்கனைசேஷன் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரே போரிஃபெரான்னு வச்சாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஃபைலம் ஆர் காமன்லி நோன் அஸ் ஸ்பாஞ்சஸ். அவ்வளோ சாஃப்டாக இருக்கக்கூடிய செல்ஸ், லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய ஆர்கனிசம். தே ஆர் ஜென்ரலி மெரைன். மெரைன்னா என்னங்க, கடல் தண்ணியில் தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி ஏசிமெட்ரிக்கல், யூ கேன் நாட் டிவைட் இட். இப்படி எங்கே கட் பண்ணாலும் உங்களுக்கு டூ ஈக்குவல் ஹாஃப் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ தீஸ் ஆர் ப்ரிமிட்டிவ் மல்டி செல்லுலார் அனிமல்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நிறைய ஃபைலம் பார்க்க போகிறீங்க. நம்ம பார்க்குற ஃபைலத்தில் எவல்யூஷனில் முதல்ல வந்த ஆர்கானிசம் எது, அதுதான் ப்ரிமிட்டிவ் மல்டி செல்லுலார் அனிமல் எதுனா ஸ்பாஞ்சஸ். இது நீட் க்வெஸ்சன், நல்லா இங்கே நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேயா.
and have cellular level of organization. Sponges have a water transport or canal system. What is canal? Canal na enna sir? Canal na kalvai. Kalvai la enna aagum? ஒரு என்ட்ரி பாயிண்டில் வாட்டர் என்டர் ஆகும், அது அப்படியே போகிறதுக்கு ஒரு கால்வாய் மாதிரி பறித்து வச்சுருப்பாங்க, ஒரு பாத்வே, அண்ட் தென் எக்ஸிட் பாயிண்ட்டில் வாட்டர் வெளியே போகும். ஸோ வாட்டர் உள்ளே வர்றது ஒரு இது பண்ணுங்க, ஒரு கரை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க, தண்ணி அது வழியாக போகும், அண்ட் தென் எக்ஸிட் பாயிண்ட்டில் தண்ணி வெளியே போகும். திஸ் இஸ் வாட் கால்டு கெனால் சிஸ்டம். இதில் நான் பிக்சர் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சி, திஸ் இஸ் த லாங்கிடியூடினல் செக்ஷன் ஆஃப் எ ஸ்பாஞ்ச். இந்த ஸ்பாஞ்சில் திஸ் இஸ் என்ட்ரி பாயிண்ட். என்ட்ரி பாயிண்ட் நிறைய இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. என்ட்ரி பாயிண்ட்டுக்கு பேர் ஆஸ்டியா. ஸோ ஆஸ்டியா வழியாக வாட்டர் உள்ளே போகுது. உள்ளே போன வாட்டர் இங்கே நம்ம கெனால்னு சொன்னோம்ல, ஒரு பாத்வே பறித்து வச்சுருக்காங்க அப்படின்னு, அது யாருன்னா ஸ்பாஞ்சோசில். ஸ்பாஞ்சோசில்னா சென்ட்ரல் கேவிட்டி. இந்த சென்ட்ரல் கேவிட்டியை பாடி கேவிட்டியோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. திஸ் இஸ் சென்ட்ரல் கேவிட்டி, இது பாடி கேவிட்டி கிடையாது. இது ஏசிலோமேட், ஏசிலோமேட், பாடி கேவிட்டி கிடையாது. சென்ட்ரல் கேவிட்டியும் பாடி கேவிட்டியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ ஸ்பாஞ்சோசில் இஸ் நாட் பாடி கேவிட்டி, ஓகேயா? ஸ்பாஞ்சோசில்ங்கிறது சென்ட்ரல் கேவிட்டி. இது வழியாக வாட்டர் அப்படியே கெனால் வழியாக போகுது, அண்ட் தென் ஆஸ்குலம்ங்கிற எக்ஸிட் பாயிண்ட் வழியாக வாட்டர் வெளியே போயிடுது. சரிங்க சார், இந்த பாத்வேல ஆர்கானிசத்துக்குள்ளே வாட்டர் உள்ளே போகுது, அப்படியே வெளியே வருது, இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டரில் மினரல் நியூட்ரியன்ஸ், ஃபுட் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும். அந்த வாட்டர் உள்ளே போகும்போது இந்த ஸ்பாஞ்ச் வந்து என்ன பண்ணும், வாட்டரில் இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸை கேதர் பண்ணி வச்சுக்கும். அப்படியே வாட்டர் எஸ்கேப் ஆகி வெளியே போகும்போது இதோட வேஸ்ட் மெட்டீரியல்லாம் அந்த வாட்டரில் கலந்து விட்டு வெளியே அனுப்பி விட்டுரும். தட்ஸ் இட். பிகாஸ் இங்கே செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன் இருக்கு, அந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்கான ஆர்கன் ஆர் எக்ஸ்கிரீட்ரி ஆர்கன் ஆர்கனே இங்கே கிடையாது, அதனால இந்த கெனால் சிஸ்டம் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெஸ்பிரேஷனுக்கும் கெனால் சிஸ்டம் தான் ஹெல்ப் பண்ணுது. பாருங்க, வாட்டர் என்டர்ஸ் த்ரூ மைன்யூட் போர்ஸ் கால்டு ஆஸ்டியா. ஆஸ்டியா அந்த மாதிரி சைடில் இருக்கும், அது வழியாக உள்ள போகுது. இந்த பாடி வால் இன் டு சென்ட்ரல் கேவிட்டி. சென்ட்ரல் கேவிட்டிக்கு பேர் ஸ்பாஞ்சோசில். ஃப்ரம் வேர் இட் கோஸ் அவுட் த்ரூ ஆஸ்குலம். ஆஸ்குலம் இங்கே இந்த பிக்சரில் தெளிவாக பார்த்தோம். ஆஸ்டியா வழியாக வாட்டர் உள்ளே போகுது. உள்ளே போனது ஸ்பாஞ்சோசில்ங்கிற பாடி சென்ட்ரல் கேவிட்டி வழியாக உள்ளே போயிட்டு ஆஸ்குலம் வழியாக வாட்டர் வெளியே வந்துடுது. தட்ஸ் இட். ஸோ இதோட யூஸ் என்னன்னு நமக்கு தியரட்டிக்கலாகவே கொடுத்துருப்பாங்க. திஸ் பாத்வே ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் ஃபுட் கேதரிங். வாட்டரில் இருக்க ஃபுட்டெல்லாம் அதை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச், ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். ரிமூவல் ஆஃப் வேஸ்ட், தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் வெளியே அனுப்பிடும். கீனோசைட் ஆர் காலர் செல்ஸ் லைன்ஸ் த ஸ்பாஞ்சோசில் அண்ட் த கெனால்ஸ். ஸோ இங்கே நல்லா பாருங்கள், திஸ் இஸ் த கெனால், திஸ் இஸ் த கெனால். இடையில இருக்க எம்டி ஸ்பேஸ் வந்து ஸ்பாஞ்சோசில். இந்த ஸ்பாஞ்சோசில் கெனாலை லைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி செல்ஸ், லைன்னா வரிசையாக நெருக்கமாக செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் யார்? கீனோசைட்ஸ். இங்கே பாருங்கள், இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. நான் இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள், இப்படி இப்படி இருக்குது. இந்த கீனோசைட்ஸுக்கு பேர் தான் காலர் செல்ஸ். கீனோசைட்ஸ்க்கு பேர் தான் காலர் செல். சார், இந்த கீனோசைட்டோட ஃபங்க்ஷன் என்ன சார்? சேம் திங் தான், ஃபுட் கேதரிங், ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட். இதுதான் கீனோசைட்ஸ் ஆர் காலர் செல்ஸோட ஃபங்க்ஷன். கீனோசைட்ஸ் ஆர் காலர் செல்ஸோட ஃபங்க்ஷன், மறந்துடாதீங்க. அது இல்லாமல் ஸ்பிக்யூல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸ்பிக்யூல்ங்கிறது இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். இந்த இங்கே இங்கே பிக்சரில் சரியாக தெரியல, நான் இப்படி வரைஞ்சி காமிக்கிறேன். இங்கெல்லாம் இருக்குது. இது எதுக்கு சார் இருக்குது? ஸ்பிக்யூல்ஸு. ஸ்பிக்யூல்ஸ் எதுக்கு ஸ்பாஞ்சஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு ஸ்ட்ரக்சர், போஸ்டர், நடக்கிறது, லோகோமோஷன் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது யார்? போன்ஸ், ஸ்கெலிட்டல் சிஸ்டம். அந்த ஸ்கெலிட்டன் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி ஸ்பாஞ்சஸும், அதுக்கும் அது ஆல்ரெடி லூஸ்லி அரேஞ்சு செல்ஸ், அதுக்கும் இருந்தாலும் ஒரு ஷேப்பு ஸ்ட்ரக்சர்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கெலிட்டன் வேணும் இல்லை. ஸோ ஸ்பாஞ்சஸோட ஸ்கெலிட்டன் யார்? ஸ்பிக்யூல்ஸ். டோன்ட் ஃபர்கெட், இது க்வெஸ்சனில் கேட்பாங்க. ஸ்பிக்யூல்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது. டைஜஷன் இஸ் இன்ட்ரா செல்லுலார். இன்ட்ரா, இன்ட்ரானா இன்சைட் அப்படின்னு அர்த்தம். இன்சைட் த செல் டைஜஷன் நடக்க போகுது, ஏன்னா செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன் இருக்குன்னு பார்த்துட்டோம். த பாடி இஸ் சப்போர்ட்டட் பை ஸ்கெலிட்டன். ஸ்கெலிட்டனுக்கு இங்கே வந்து ஸ்கெலிட்டனை என்ன சொல்கிறாங்க? ஸ்பிக்யூல்ஸ். ஸ்கெலிட்டன் இஸ் மேடப் ஆஃப் ஸ்பிக்யூல்ஸ் ஆர் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ். ஸ்பிக்யூல்ஸ்க்கு இன்னொரு பேர் ஸ்பாஞ்சின் ஃபைபர், அதுதான் ஸ்கெலிட்டன் சிஸ்டமாக இருக்குது. செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட், ஹெர்மோஃப்ராடைட்னு சொல்வோம். இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன? செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். ஒரே ஆர்கனிசத்துலேயே உங்களுக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கும், அதுதான் செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தட் இஸ் எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை த சேம் இண்டிவிஜுவல். ஸ்பாஞ்சஸ் ரீப்ரொடியூஸ் எக்ஸ் செக்ஷுவலி பை ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இங்கே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது,
இதுல ஒரு பார்ட் கட் ஆகி போச்சுன்னா அது தனி ஆர்கானிசமா வளர்ந்துரும் தட் இஸ் வாட் கால்ட் ஃப்ராக்மெண்டேஷன் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா ஸ்மால் பீஸ் ஓகேங்களா அண்ட் செக்ஷுவலி பை ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ் மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட்டை ஃபார்ம் பண்ணும் அது ரெண்டும் ஃபியூஸ் ஆனால் ஜைகோட் வரும் தென் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நடந்துருச்சு ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமிட் இஸ் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஓகே ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் இன்டர்னல்னா என்ன ஒரே ஆர்கானிசம் தான் எக்கு ஸ்பெர்ம் ரெண்டையும் ப்ரொடியூஸ் பண்ண போகுது ஸோ தட் அந்த ஆர்கானிசத்துக்குள்ளேயே எக் அண்ட் ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகுது ஸோ இன்டர்னல் ஆர்கானிசத்துக்குள்ளேயே ஃபர்டிலைசேஷன் நடக்குது ஸ்பெர்ம்ஸு எக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணி வெளியே விட மாட்டாங்க ஆர்கானிசத்துக்குள்ளேயே ஃபியூஸ் பண்ணி நியூ ஆர்கானிசமும் ப்ரொடியூஸ் ஆகி நியூ ஆர்கானிசத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் இன்சைட் த மதர் நடக்க போகுது மதர் ஆர்கானிசம் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் ஹேவிங் லார்வல் ஸ்டேஜ் விச் இஸ் மார்ஃபாலஜிக்கலி டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் த அடல்ட் இப்போ நல்லா பாருங்கள் லார்வல் ஸ்டேஜும் அடல்ட் ஸ்டேஜும் மார்ஃபாலஜிக்கலி ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அதே யங் ஒன் லார்வா அப்படிங்கிறது யாருங்க யங் ஒன் புதுசாக பிறந்தது இந்த யங் ஒன் இப்போது ஃப்ராக் எடுத்துக்கங்களேன் ஃப்ராகு ஃப்ராகோட யங் ஒன்னுக்கு பேர் டேட்போல் டேட்போல் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஃப்ராக் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு வரைய தெரியாது பட் ஃப்ராக் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ ஃப்ராக் அண்ட் டேட்போல் ஒரே மாதிரியாக இருக்குது டேட்போல் இந்த மாதிரி இருக்குது ஒரு வால் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு ஒரு கண் மாதிரி இருந்துக்கிட்டு ரெண்டு கண் இருக்கும் ஆக்சுவலி இருக்குது ஆனால் ஃப்ராகு நாலு லிம்ப்ஸோட இருக்குது வாயை வச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு எப்படி பார்க்குது ஸோ ஃப்ராக்ஸ் வந்து நிலத்தில் கூட தாவி தாவி குதிக்கும் ஆனால் டேட்போல நிலத்தில் விட்டிங்கன்னா செத்து போயிடும் தண்ணியிலேயே மட்டும்தான் அக்வாட்டிக் 100% அக்வாட்டிக் ஸோ தட் டேட்போல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃப்ராக் ஆனால் ஃப்ராகோட யங் ஒன் தான் டேட்போல் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படிம்போம் அதே மனுஷங்களை எடுத்துக்கோங்க குழந்தை யார் அடல்ட் ஆர்கானிசம் மாதிரியே ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு கண் மூக்கு அப்படி ஸ்ட்ரக்சரலி சிமிலர் அந்த மாதிரி ஆடு மாடு ஸ்ட்ரக்சரலி சிமிலர் யங் ஒன்ஸ் அடல்ட் ஒன் அப்போது யங் ஒன் அடல்ட் ஒன் ஒரே மாதிரி இருந்தால் டைரக்ட் டெவலப்மெண்ட் யங் ஒன் அடல்ட் ஒன் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ பட்டாம்பூச்சிலாம் புழு மாதிரி இருந்து தான் பட்டாம்பூச்சியாக வந்துச்சு இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் டோன்ட் ஃபர்கெட் ஸோ ஸ்பாஞ்சஸில் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் இருக்குது எக்ஸாம்பிள் சியான் சைஃபா அப்படின்னு சொல்வோம் ஸ்பாஞ்சில்லா ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச் திஸ் இஸ் நீட் க்வெஷ்சன் பார்த்துக்குங்க ஸ்பாஞ்சில்லா அப்படிங்கிறது ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சு நீட்டில் கேட்பாங்க அண்ட் யூ ஸ்பாஞ்சியா பாத் ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க பாத் ஸ்பாஞ்ச் குளிக்கிறதுக்கு அதை போட்டு தேய்ச்சி குளிக்கலாம் அந்த பாத் ஸ்பாஞ்ச் அதான் யூ ஸ்பாஞ்சியா ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் அழுக்கு போக தேய்ச்சி குளி அப்படிம்பாங்கள்ல அதுக்கெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஃபைலம் சீலன்ட் ரேட்டா பார்க்க போகிறோம் சீலன்ட் ரேட்டாவுக்கு இன்னொரு பேர் நிடாரியா நிடாரியாவையும் சீலன்ட் ரேட்டாவையும் தனித்தனியாக நினச்சிக்கிட்டு இருக்காது சீலன்ட் ரேட்டா இஸ் ஆல்சோ நோன் அஸ் நிடாரியா ஓகே தே ஆர் அக்வாட்டிக் அக்வாட்டிக்னா என்னங்க தண்ணியில் தான் இருக்கும் மோஸ்ட்லி மெரைன்னா என்ன தே சம் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர்னு அர்த்தம் ஃப்ரெஷ் வாட்டர்னா ஏரி குளம் ரிவர் இந்த மாதிரி மோஸ்ட்லி மெரைன்னா கடலில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் செசைல் ஆர் ஃப்ரீ லிவிங் ஃப்ரீ ஸ்விம்மிங் செசைல்னா என்ன சார் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பாட்டனியில் வேற சுவாலஜியில் வேற மீனிங்கில் வரும் செசைல் பாட்னியில் ஒரு பிளான்ட் இப்படி இருக்குன்னா இந்த லீஃபுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதா இந்த லீஃபுக்கு பீட்டியோல் இருக்குது காம்பு பீட்டியோல் இருக்குது இங்கே நோ பீட்டியோல் பீட்டியோல் இல்லைன்னா அதுக்கு பேர் செசைல் பீட்டியோல் இருந்தால் அது பீட்டியோலேட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ காம்பற்ற இலை காம்பற்ற பூ இதெல்லாம் வந்து நம்ம செசைல்னு சொல்வோம் பட் சுவாலஜியில் அனிமல்ஸுக்கு எந்த அனிமல் ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்கோ அதுக்கு பேர் செசைல் அவங்களால மூவ் பண்ணி போக முடியாது தட் இஸ் வாட் கால்டு செசைல் அப்போது இங்கே செசைல் அப்படிங்கிறது தெர் இஸ் நோ மூவ்மெண்ட் ஒரே இடத்துலையே ஃபிக்ஸ்டாக இருக்கும் அந்த அனிமல் அனிமல் தான் ஆனால் சப்ஸ்ட்ரேட்டம்னா மண் இங்கே சாயில் தான் சப்ஸ்ட்ரேட்டம் வளர்கிற இடம் தான் சப்ஸ்ட்ரேட்டம் சப்ஸ்ட்ரேட்டத்தோட ஃபிக்ஸ்டாக இருக்கும் அதை தான் செசைல் அப்படிங்கிறோம் அண்ட் ரேடியலி சிமெட்ரிக்கல் அனிமல் ரேடியலி சிமெட்ரிக்கல் அனிமல்னா எந்த பிளேன் கட் பண்ணாலும் உங்களுக்கு 2 ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும் the name nidaria derived from nida அப்படிங்கற டம் nida அப்படிங்கற டம் அது என்னன்னு சொல்றேன் சீலன்ட் ரேட்டுக்கு இன்னொரு பேர் நிடாரியா ஏன் நிடாரியான்னு பேர் வச்சாங்க நீடோபிளாஸ்ட் ஆர் நீடோசைட் which contain the stinging capsule and nematocyte இங்க பாருங்க இந்த இடத்துல this is nidoblast
இந்த கிரே கலர்ல இருக்கு பாத்தீங்களா இந்த கிரே கலர்ல இருக்குது நெமட்டோசைஸ் நெமட்டோசிஸ்ட் நெமட்டோசிஸ்ட் இந்த yellow கலர்ல பல்பு மாதிரி இருக்கு பாத்தீங்களா this is நீடான் சொல்வோம் ஆர் நீடா this is நீடா நீடா நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த கிரே கலர்ல இருக்குது நெமட்டோசைட் இந்த பல்ப் மாதிரி இருக்குது நீடா நீடானா என்ன சார் நீடாங்கறது இவங்க கொடுக்கவே இல்லையே நீடானா செக்ரீட்டிங் செக்ரீட்டிங் லார்ஜ் ஆர்கனல் ஆர்கனல் ஆர்கனல்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பார்ட்ஸ் பிரசன்ட் இன்சைட் தி செல் மைட்டோகாண்ட்ரியா இஸ் ஆர்கனல் chloroplast is an organelle nucleus is an organelle அந்த மாதிரி இந்த நீடா அப்படிங்கிறது ஒரு organelle இந்த நீடா என்ன பண்ண போகுதுன்னா நிறைய அப்படியே இங்க் மாதிரி ஒரு விஷயத்தை அப்படியே செக்ரீட் பண்ணும் இந்த டீனோ சாரி சீலன்ட்ரேட்டா நிடாரியா முன்னாடி ஏதாவது ஆர்கானிசம் அட்டாக் பண்ண வருது இல்லை இதோட ப்ரே அதுகிட்ட வருதுன்னா ஒரு இங்க் அப்படியே தெளிச்சு விடும் பிளாக் கலரில் அந்த இங்கில் வந்து அது இருட்டுக்குள்ளே மாட்டின மாதிரி ஆகிடும் அப்போ இது ப்ரேவாக இருந்தால் அடித்து சாப்பிட்றோம் இல்லை அது நம்மளை அடிக்க வர பெரிய ஆர்கனிசம்னா அதுக்கிட்டேருந்து அது கண்ணில் மண்ணை தூவின மாதிரி அந்த இங்கை தூவிட்டு ஓடி போயிடும் ஸோ தட் இஸ் நிடா நிடா அப்படின்னா செக்ரீட்டிங் லார்ஜ் ஆர்கனல் அண்ட் நீமோ இது இது வந்து நீடோ பிளாஸ்ட்டுங்கிறது இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் இந்த என்டையர் ஸ்ட்ரக்சருக்கு பேர் நீடோ பிளாஸ்ட் ஆர் நீடோசைட் இந்த நீடோசைட்டில் இந்த கிரே கலரில் இருக்கிறது நெமட்டோசைட் நெமட்டோசைட்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு இந்த அட்டாக் பண்ணக்கூடிய stinging capsule stinging capsule stinging capsule so stinging capsule and nematocyst adhil irukku seri adhavad indha stinging capsule and in the structure ku peru nematocyst nematocyst or stinging capsule okay stinging na enna nga sharp ah irukum vandu ipdi kuttum adha stinging kuttum apdi kuttum stinging capsule okay present on the tentacles and the body இத இப்போ பாத்து இப்படி பார்த்தா நமக்கு புரியாது இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இங்க பாருங்க this is organism இந்த ஆர்கானிசத்துல tentacles இருக்கு இந்த tentacle zoom பண்ணி பாத்தீங்கன்னா இங்க ஒரு trigger structure இருக்கும் இதையும் zoom பண்ணி பாத்தீங்கன்னா this is the trigger இந்த ஏரியாவை இங்க zoom பண்ணி காட்டுறாங்க ஓகேங்களா இதுதான் entire thing is needleblast நீடோ பிளாஸ்டில் நெமட்டோசிஸ்ட்டுங்கிறது இந்த இந்த ஏரியா நெமட்டோசிஸ்ட்டு நடுவில் காயில்டு த்ரெட் இருக்குது நெமட்டோசிஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் நம்ம என்ன சொன்னோம் ஸ்டிங்கிங் கேப்சியூல் ஸ்டிங்கிங் கேப்சியூல் நெமட்டோசிஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் ஸ்டிங்கிங் கேப்சியூல் ஸ்டிங்கிங் கேப்சியூல் ஓகே ஸோ இந்த என்டையர் ஸ்ட்ரக்சருக்கு பேர் நீடோ பிளாஸ்ட் நடுவில் செக்ரேட்டிங் ஆர்கனல் இருக்குது தட் இஸ் நீடா ஓகே இங்கே பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு ப்ரேவோ ஏதோ ஒரு அட்டாக் பண்ணுற ஆர்கானிசமோ இதை ப்ரெஸ் பண்ணிடுச்சு இதை உள்ளே ட்ரிகர் பண்ணிடுச்சுன்னா துப்பாக்கியில் அப்படி ட்ரிகர் அழுத்தினா குண்டு எப்படி வெளியே வரும் அந்த மாதிரி இந்த ட்ரிகர் உள்ளே நோக்கி அழுத்தப்பட்டால் இதுக்குள்ளே இருக்க அந்த ஸ்டிங்கிங் கேப்சியூல் குத்தும் வந்து அந்த த்ரெட்டோடு அப்படியே சடான்னு வெளியே வந்து இங்கே பாருங்கள் ப்ரே ப்ரேனா ஃபுட்டு இதுக்கு ஃபுட்டு யாருக்கு நம்மளோட ஆர்கானிசத்துக்கு ஃபுட்டு அப்படியே அந்த ப்ரேவை சுற்றி வந்து இதில் அந்த கொக்கியை சொருவி விட்டுரும் சொருவி விட்டுரும் அப்போது ப்ரே மாட்டிக்குச்சு ப்ரேவை பிடிச்சி சாப்பிட வேண்டியதுதான் அதேமாதிரி டிஃபென்ஸ் இதை காப்பாற்றிக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தும் அண்ட் ஆங்கரேஜ் சப்ஸ்டேட்டத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இது கடலில் இருக்குது அலை வேகமாக அட்டிக்குது சுழல் வருது புயல் வருது அப்படின்னா தண்ணியில் கரண்ட் வாட்டர் கரண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னா அப்போ அது பிச்சுக்கிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஒரு இடத்துல ஃபேர்மாக பிடிச்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம் Nidoblasts are used in anchorage, defense and capture of prey. Anchorage is fixed in one place, defense is fixed in one place, offense, prey is fixed in one place. Nidarians exhibits tissue level organization and are diploblastic. Diploblastic is diploblastic. டூ எம்பரியோனல் லேயர் எக்டோடம் எண்டோடம் மட்டும்தான் இருக்கும் மீசோடம் இருக்காது மீசோடமுக்கு பதிலாக அங்கே அன்டிஃப்ரென்ஷியேட்டட் மீசோக்ளியா அப்படிங்கிற லேயர் இருக்கும் தே ஹாவ் சென்ட்ரல் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி வித் எ சிங்கிள் ஓப்பனிங் மவுத் ஆன் ஹைபோஸ்டோம் இப்போது ஹைபோஸ்டோம்னா என்ன கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி இருக்குது சிங்கிள் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி இருக்குது சென்ட்ரல்
நடுவில் அண்ட் சிங்கிள் ஓப்பனிங் மவுத் இருக்குது. மவுத் எது மேலே இருக்குது? ஹைபோஸ்டோம் மேலே இருக்குது. இப்போ உங்களுக்கு ஹைபோஸ்டோம்னா என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. ஹைபோஸ்டோம்ங்கிறது இந்த ரீஜன். இந்த ஹைபோஸ்டோம்ங்கிறது செவரல் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ப்ரெசன்ட் பிஹைண்ட் த மவுத். மவுத்துக்கு பின்னாடி, அசைட் ஆர் பிஹைண்ட் மவுத், மவுத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செவரல் ஸ்ட்ரக்சர் கலெக்டிவாக அதை வந்து ஹைபோஸ்டோம் அப்படிமோ. ஸ்டோம்னா டீத்து, பல்லு, வாய், இதெல்லாம் ஸ்டோம்னு சொல்லுவோம். ஹைபோஸ்டோம்னா என்ன அர்த்தம்? வாய்க்கு பின்னாடி இருக்குது செவரல் ஸ்ட்ரக்சர், நிறைய ஸ்ட்ரக்சர் அதில் வருது, அதுதான் ஹைபோஸ்டோம். சென்ட்ரல் கேஸ்ட்ரோ வாஸ்குலார் கேவிட்டி, இங்கே பாருங்கள் இந்த க்ரீன் கலரில் நடுவில் திக்கு க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் சென்ட்ரல் வாஸ்குலார் கேஸ்ட்ரோ வாஸ்குலார் கேவிட்டி. இந்த டிப்பில் இருக்கிறது ஹைபோஸ்டோம், அதுக்கடுத்து மவுத் இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அந்த லைன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். சம் of the cnidarians, example corals, have skeleton composed of calcium carbonate. This is very important neat question. கால்சியம் கார்பனேட் கோரல்ஸில் இருக்குது. கோரல் ரீஃப்ஸ் அப்படிம்பாங்க, பவளப்பாறைகள். இந்த பவளப்பாறைகள்ங்கிறது அனிமல், மல்டிசிலுலர் அனிமல் ஸ்பாஞ்சஸில் தான் வருது. இந்த கோரல் ரீஃப்ஸ் வந்து நிறைய கடல் கடியில் இருக்குது. இதை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த சுனாமி, எர்த்குவேக்கு இதெல்லாம் வரத்துக்கு நிறைய காரணமாயிரும்னு நிறைய ஈக்காலஜிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதனால் கோரல் ரீஃப்ஸை நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. பட் நிறைய மெடிசினல் வேல்யூ உள்ள திங்ஸ் இந்த கோரல் ரீஃப்ஸ், விலை மதிப்பு ஜாஸ்தி இதுக்கு. ஓகே, ஸோ கால்சியம் கார்பனேட் இதில் அதிகமாக இருக்குது. நிடாரியன்ஸ் எக்ஸிபிட்ஸ் டூ பேசிக் பாடி ஃபார்ம்ஸ் கால்டு பாலிப் அண்ட் மெடூசா. பாலிப் அண்ட் மெடூசா, இது என்ன சார் புதுசு புதுசாக சொல்கிறாங்க? பாலிப்பு மெடூசான்னு ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்க, சி இந்த மாதிரி இருந்தால் பாலிப், இந்த மாதிரி இருந்தால் பாலிப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் வந்து சாயிலில் அட்டாச்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், அட்டாச்மெண்ட்டுக்கு. அப்போது இது செசைலாக இருக்கும். செசைல்னால் என்ன? அட்டாச் டு த சப்ஸ்ட்ரேட்டம் தானே. ஸோ அட்டாச்சாக இருக்கும் பாலிப். மெடூசா பாருங்கள் இப்படி இருக்குது, ஏதோ தலைக்கு விக் வச்ச மாதிரி ஸ்ட்ரக்சரில் வரைஞ்சிருக்காங்க. இந்த இதுதான் இந்த மெடூசா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்விம்மிங். ஸோ பாலிப் இஸ் அட்டாச் டு த சப்ஸ்ட்ரேட்டம் செசைல், மெடூசாங்கிறது ஃப்ரீ ஸ்விம்மிங், அங்கிட்டு இங்கிட்டும் ஸ்விம் ஆகும் ஈஸியாக. ஸோ ரெண்டு ஃபார்ம் இருக்குது. இங்கே பாருங்கள் த ஃபார்மர், இங்கே ஃபார்மர் அப்படிங்கிறது விவசாயி கிடையாது. இந்த ரெண்டில் முன்னாடி சொன்னவர் ஃபார்மர், ஃபஸ்ட்டு சொன்னவர் ஃபார்மர். ஸோ பாலிப் இஸ் செசைல், செசைல்னா அட்டாச் டு த சப்ஸ்ட்ரேட்டம் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம் லைக் ஹைட்ரா, ஆடம்சோனியா எட்ஸட்ரா. இந்த மூணும், சாரி இந்த ரெண்டும் ஹைட்ராவும் ஆடம்சோனியாவும் செசைல் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் இருப்பாங்க, உருண்டையாக இருப்பாங்க. சரி, வேற த லேட்டர், லேட்டர்னா செகண்ட் சொன்னது மெடூசா. ஓகே, லேட்டர் இஸ் அம்ப்ரல்லா ஷேப்ட் அண்ட் ஃப்ரீ ஸ்விம்மிங் லைக் ஒரேலியா ஆர் ஜெல்லி ஃபிஷ். ஒரேலியா ஆர் ஜெல்லி ஃபிஷ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீட்டில் க்வெஸ்சன் கேட்பாங்க. தோஸ் நிடாரியன்ஸ் விச் எக்ஸிஸ்ட் போத் ஃபார்ம்ஸ், இது என்ன சார் கொடுமை? ஒன்று பாலிப் அட்டாச் டு த சப்ஸ்ட்ரேட்டமாக இருக்கணும், யார் யார் சொல்லியிருக்காங்க? ஹைட்ரா அண்ட் ஆடம்சோனியா சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருந்தால் மெடூசா அம்ப்ரல்லா ஷேப்பில் இருக்கணும், அது வந்து ஒரேலியா. ஒரேலியாவுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? ஜெல்லி ஃபிஷ்ஷாக இருக்கணும். இப்போது நான் பாலிப்பாகவும் இருப்பேன், மெடூசாவாகவும் இருப்பேன். கொஞ்ச நாள் பாலிப்பாக இருக்கேன், கொஞ்ச நாள் மெடூசாவாக இருக்கேன். லைஃப் ஸ்டேஜில் சில சமயம் வந்து லைஃப் சைக்கிளில் சம் ஸ்டேஜஸ் ஆர் பாலிப், இன் சம் ஸ்டேஜஸ் ஆர் மெடூசா. ரெண்டு ஃபார்ம்லேயும் எக்ஸிபிட் ஆவேன் அப்படின்னு சில ஆர்கானிசம் இந்த நிடாரியால் இருக்காங்க. யார் அது? சி போத் ஃபார்ம் எக்ஸிபிட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், இங்கே மெட்டாஜெனிசிஸ். சி ஒரு த்ரீ டேர்ம்ஸ் இருக்குது, மெட்டாமர், மெட்டமார்ஃபாசிஸ், மெட்டமார்ஃப் அண்ட் மெட்டாஜெனிசிஸ். மெட்டாஜெனிசிஸ் இந்த மூணையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. மெட்டாமெரிசம், மெட்டாமெரிசம்னு இங்கே போட்டுடுறேன். மெட்டாமெரிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிப்பீட்டட் செக்மெண்ட் பாடியில் இருக்கும், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரிப்பீட்டட் செக்மெண்ட் இருக்கும். எர்த் ஓம் ரிப்பீட்டட் செக்மெண்ட் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி இன் அன் ஆர்கானிசம் இஸ் கால்ட் மெட்டாமெரிசம், ரிப்பீட்டட் செக்மெண்ட். சரி, மெட்டமார்ஃப்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் படித்தோம். அது என்ன இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்? யங் ஒன்றும் அடல்ட் ஆர்கானிசமும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஃப்ராக், டேட்போல், மெட்டாமார்ஃபோசிஸ், மெட்டமார்ஃபிசம், லார்வே, பட்டர்ஃப்ளை, அடல்ட், மெட்டமார்ஃபிசம், மார்ஃபாலஜிக்கலி டிராஸ்டிக்கல் சேஞ்ச், இன்டைரக்ட்
டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. தட் இஸ் மெட்டமார்ஃபோசிஸ். மெட்டாஜெனிசிஸ்னா என்ன? சி ஹியர் நிடாரியா தான் எக்ஸாம்பிள். ஒன்று இந்த ஹைட்ரா ஆடம்ஸியெல்லாம் பாலிப் ஸ்டேஜில் இருக்கும், பாலிப் அதாவது ஃபிக்ஸ்ட் டு த சப்ஸ்ட்ரேட்டமாக இருக்கும். இல்லையா அரேலியா ஆர் ஜெல்லிஃபிஷ் என்ன பண்ணுது? ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்குது. ஃப்ரீ ஸ்விம்மிங்னா மெடுசா, அட்டாச் டு த சப்ஸ்ட்ரேட்டம்னா பாலிப். பாலிப் மெடுசா ரெண்டு ஸ்டேஜும் ஒரே ஆர்கனிசத்தில் இருக்க போகுது. தட் இஸ் வாட் கால்டு மெட்டாஜெனிசிஸ். மெட்டாஜெனிசிஸ்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். சம்டைம்ஸ் மெடுசாவாக இருக்கும், சம்டைம்ஸ் பாலிப்பாக இருக்கும். அது மாறி மாறி வரும். அந்த ஆர்கனிசமில் அந்த மாதிரி ஸ்டேஜஸ் மாறி மாறி வந்தால் அதுக்கு பேர் மெட்டாஜெனிசிஸ். புரிஞ்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. தட் இஸ் பாலிப் ப்ரொடியூசஸ் மெடுசே. மெடுசேனா ப்ளூரல், ஏ செக்ஷுவலி. அண்ட் மெடுசே ஃபார்ம்ஸ் பாலிப் செக்ஷுவலி. எக்ஸாம்பிள் ஒபீலியா. வெரி இம்பார்ட்டண்ட் நீட் க்வெஷ்சன், மறந்துடாதீங்க. பாலிப் ப்ரொடியூசர்ஸ் மெடுசே ஏ செக்ஷுவலி. அப்போ பாலிப்லேருந்து மெடுசா வரணும்னா ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கணும். மெடுலா மெடுசா, மெடுசாலேருந்து பாலிப் வரணும்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கணும். ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன? ஃப்ராக்மெண்டேஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன? ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமிட். அது இப்போ பார்க்கலாம். சரி, எக்ஸாம்பிள் ஃபைசாலியா, போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதர் நேம்லாம் பார்த்துக்குங்க. நீட்டில் அதர் நேம் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஆடம்ஸியா சி அனிமோன், பெனுஸ் பென்னாட்டுலா சி பென், பென் பென்னாட்டுலா ஞாபகம் வச்சுக்கங்க. கார்கோனியா சி ஃபேன், மண்டாரினா பிரெயின் கோரல், பிரெயின் கோரல். மேண்டரினா மீண்ட, மியாண்டரினா பிரெயின் கோரல், ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஒபீலியா பார்த்துடலாம். ஓகேங்களா? சி ஒபீலியா, ஒபீலியாவில் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் மெட்டாஜெனிசிஸ் சொன்னீங்க சார், அது எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மெட்டாஜெனிசிஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நல்லா பாருங்கள். திஸ் இஸ் பாலிப், பாலிப் ஆர்கனிசம். ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து, ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து ஃபீமேல் மெடுசாவையும் மேல் மெடுசாவையும் ஃபார்ம் பண்ணுது. மெடுசா ஃப்ரீ ஸ்விம்மிங். ஓகே, ஃபீமேல் மெடுசா எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது, மேல் மெடுசா ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வருது. அப்போது இந்த ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் கேமிட் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, இப்போ ஜைகோட் வந்து டூ செல் ஸ்டேஜ், ஃபோர் செல் ஸ்டேஜ், பிளாஸ்டுலா அண்ட் தென் ஃப்ரீ ஸ்விம்மிங், பிளானுலா, பிளானுலா செட்டில்டு டவுன், யங் பாலிப், டெவலப்பிங் பாலிப், ஃபுல்லி டெவலப்டு பாலிப் வந்துடுது. ஸோ பாலிப் வந்து ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணி மெடுசா ஸ்டேஜை ஃபார்ம் பண்ணுது, மெடுசா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணி பாலிப்பை ஃபார்ம் பண்ணுது. இது ஒபீலியாவில் இருக்குது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் மெட்டாஜெனிசிஸ். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷனுக்கு பேர் மெட்டாஜெனிசிஸ். போ நிடாரியாவில் ஒபீலியாவில் இருக்குது, டோன்ட் ஃபர்கெட். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். திஸ் இஸ் ஃபைசாலியா, திஸ் இஸ் ஆடம்ஸியா. ஆடம்ஸியா ரெண்டு கண்ணு வச்சுக்கிட்டு எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் கார்கோனியா, கார்ஜியஸாக இருக்குல்ல. தென் பென்னாட்டுலா, பென்னேட்டுலா ஃபெதர் மாதிரி இருக்கும். இது பாருங்கள், ஒரு மூளையை கலட்டி அங்கே வச்ச மாதிரி இருக்குது. பிரெயின் கோரல், பிரெயின் கோரல். மேண்டரினா அப்படின்னு பார்த்தோம்ல, மியாண்டரினா அதான். சரி, இப்போது ஃபைலம் டீனோஃபோரா பார்க்கலாம். டீனோஃபோர்ஸ் காமன்லி நோன் அஸ் சி வால்நட்ஸ் ஆர் கோம்ப் ஜெல்லிஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன். அப்படின்னா தே ஆர் ஒன்லி ப்ரெசன்ட் இன் மெரைன் வாட்டர். யூ கேன் நாட் சி இன் ஃப்ரெஷ் வாட்டர். ரேராக கூட ஃப்ரெஷ் வாட்டரில் பார்க்க முடியாது. ஃப்ரெஷ் வாட்டர்னா ஆறு, குளம், ஏரி, அந்த தண்ணியை குடிக்கலாம். மெரைன்னா அந்த தண்ணியை குடிக்க முடியாது. உப்பு தண்ணி, கடல் தண்ணி, கடலில் மட்டும்தான் இருக்கும். ரேடியலி சிமெட்ரிக்கல், எப்படி கட் பண்ணாலும் டூ ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும். டிப்ளோபிளாஸ்டிக், டூ எம்பிரியோனல் லேயர்ஸ் இருக்குது. டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனிசம் வித் டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன். டீனோஃபோரா டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன், மறந்துடாதீங்க. த பாடி பியர்ஸ் 8 எக்ஸ்டர்னல் ரோஸ் ஆஃப் சிலியேட்டட் கோம் பிளேட்ஸ். இது வந்து நமக்கு கொடுத்துருக்க பிக்சர்லேயே உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எயிட் கோம் பிளேட்ஸ் வித் சிலியா. சிலியா இப்படி, சிலியா சின்ன சின்னதாக சிலியா இருக்கும். சிலியா ஹெல்ப்ஸ் இன் லோகோமோஷன், மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓகேங்களா? வித் த ஹெல்ப் சிலியேட்டட் கோம்ப்ளேட், சிலியாவோட இருக்குது. ஸோ லோகோமோஷன் மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. டைஜஷன் இஸ் போத் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் இன்ட்ரா செல்லுலார். எக்ஸ்ட்ரா செல்லுலார்னா செல்லுக்கு வெளியில், இன்ட்ரா செல்லுலார்னா இன்சைட் த செல். ரெண்டுமே டைஜஷன் நடக்குது. பயோ லூமினசன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட், வெரி 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 இம்பார்ட்டண்ட். டீனோஃபோரால பயோலூமினசன்ஸ் இருக்குது. பயோலூமினசன்ஸ்னா த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் டு எமிட் லைட். லைட்டை எமிட் பண்ணக்கூடிய லிவிங் ஆர்கனிசத்தோட கேரக்டர் ப்ராப்பர்ட்டி தான் பயோலூமினசன்ஸ். பயோனா லிவிங் ஆர்கனிசம், லூமினசன்ஸ்னா டு எமிட் லைட்.
இது வந்து வெல் மார்க்டு இன் த டினோஃபோர்ஸ். ஸோ டினோஃபோர்னாலே அது வந்து நைட்டில் லைட்டை எமிட் பண்ணும். செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெர்மஃப்ராடைட், இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கணும். ஹெர்மஃப்ராடைட் அப்படின்னா ஒரே ஆர்கானிசத்திலே மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்குதுன்னு அர்த்தம். ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி பை செக்ஷுவல் மீன்ஸ், தேர் இஸ் நோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்கோ ஸ்போமும் ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும், வாட்டரில் வெளியில் வந்து அது ஃபியூஸ் ஆகும், அண்ட் ஜைகோட் ஃபார்ம் ஆகி யங் ஒன்ஸ் அப்படி வாட்டர்லேயே ஃபார்ம் ஆகி வந்துடும். ஸோ அண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், லார்வல் ஸ்டேஜ் அண்ட் அடல்ட் ஒன் ரெண்டும் டிஃப்ரெண்ட் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரோடு இருக்கும், தட் இஸ் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். மெட்டமார்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து ப்ளீரோ பிராக்கியா அண்ட் டீனோ பிளானா. டீனோ பிளானா ஓகேயா, திஸ் இஸ் டீனோ பிளானா, திஸ் இஸ் ப்ளீரோ பிராக்கியா. டீனோ பிளானா அந்த லைட் எமிட் பண்ணுற பிக்சர் நமக்கு கிடச்சிருக்கு. இதுலேயும் 8 கோம்ப்ளேட்ஸ் வித் சிலியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பிளாட்டி ஹெல்மிந்தஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, திஸ் இஸ் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் ஆனால் ஏசிலோமேட். ஞாபகம் வச்சுங்க, பிளாட்டி ஹெல்மிந்தஸ் வந்து ட்ரிப்ளோ பிளாஸ்டிக், மூணு எம்ப்ரியோனல் லேயர் இருக்கும், எக்டோடம் மீசோடம் எண்டோடம் இருக்கும், ஆனால் ஏசிலோமேட் பாடி கேவிட்டி இருக்காது. They have dorsoventrally flattened body. Dorsal அப்படின்னா டிபி, டிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபினா பின்னாடி சைடு, வென்ட்ரல்னா ஃப்ரண்ட் சைடு, இல்லைனா விஎம் முன்னாடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வென்ட்ரல்னா முன்னாடி, டார்சல்னா பின்னாடி, ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரே ஃப்ளாட் வார்ம்ஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. தீஸ் ஆர் மோஸ்ட்லி எண்டோ பேரசைட்ஸ் ஃபவுண்ட் இன் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீங்ஸ். எண்டோனா, எண்டோனா இன்சைடு, இன்சைடு பேரசைட்னா நமக்கு தெரியும், தட் நீட்ஸ் எ லிவிங் ஹோஸ்ட் ஃபார் இட்ஸ் சர்வைவல். அவங்க உயிர் வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லிவிங் ஹோஸ்ட் தேவைப்படும். ஸோ எண்டோ பேரசைட்ஸ் ஃபவுண்ட் இன் செவரல் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீங். நம்ம குடலில் கூட இருக்கும், வயிற்றில், வயிற்றுலன்னா அந்த இன்டெஸ்டைனில். ஃப்ளாட் வார்ம்ஸ் ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் ஏசிலோமேட் வித் ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷன். இந்த நாலு டேர்மும் பார்த்துக்குங்க, they are bilaterally symmetrical, first bilaterally symmetrical, ரெண்டாவது triploblastic, மூணு embryonal layer இருக்குது, acoelomate, no body cavity, organ level organization, organ level organization. Hooks and suckers are present in the parasitic form. Parasite-னா living organism-த்துக்குள்ள இருக்குது. Hooks and suckers எதுக்கு ஹெல்ப் பண்ண போது? ஹூக்னா கொக்கி. நம்மளோட இன்டெஸ்டைன்லாம் வள 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 வளன்னு மியூக்கஸ் லேயரான இருக்கும், அந்த மியூக்கஸ் லேயரில் போனிச்சுன்னா வலுக்கிக்கிட்டு வெளியே ஓடி போயிடும். அப்போ வலுக்கிக்கிட்டு போனால் அது எப்படி ஃபுட்டை எடுக்கும்? வெளியே போயிடுச்சுன்னா நம்ம குடல்லையே ஒட்டிக்கிட்டு இருக்கணும், நம்ம இன்டெஸ்டைன்லேயே. அப்போ என்ன பண்ணால் அந்த ஹூக்கு நம்ம குடலில் போய் அப்படி கொக்கி போட்ட மாதிரி பிடிச்சிக்கும். ஸோ அந்த ஃபிக்சேஷனுக்கு, ஆங்கரேஜ்க்கு அந்த ஹூக் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் சக்கர்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? அந்த அப்சார்ப்டு, சாரி, நம்ம டைஜஸ்டட் ஃபுட்டை அது அப்சார்ப் பண்ணிக்கும், சக்னா உரியிறது. ஸோ அந்த சக்கர்ஸ் வந்து ஃபுட்டை உறிஞ்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சம் ஆஃப் தெம் அப்சார்ப் நியூட்ரியன்ட் ஃப்ரம் த ஹோஸ்ட் டைரக்ட்லி த்ரூவர் தேர் சர்ஃபேஸ். ஸோ பாடி சர்ஃபேஸ்லேயே அதை அப்சார்ப் பண்ணிக்கிது, சக்கர்லாம் தேவையில்லை, சில ஆர்கானிசம் அந்த மாதிரி. ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸ் கால்டு ஃப்ளேம் செல்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். எக்ஸ்க்ரீஷனுக்கு ஃப்ளேம் செல்ஸ் ஹெல்ப் பண்ணுற ஃபைலம் எது? பிளாட்டி ஹெல்மின்தஸ். ஃப்ளேம் செல்ஸ் வந்து எக்ஸ்க்ரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷன்னா தேவையான அளவுக்கு வாட்டர் உள்ளே இருக்கணும், தேவையில்லாத வாட்டர்லாம் வெளியே போயிடணும். எல்லா வாட்டர் உள்ளே போயிட்டு இருந்துச்சுன்னா ஆர்கானிசம் வெட்டிச்சு செதறிடும், அதனால் ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது ஃப்ளேம் செல்ஸ். செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட், திருப்பி சொல்கிறேன், செக்ஸஸ் செப்பரேட் இல்லைன்னா இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கணும். ஹெர்மா ஃப்ராடைட் அப்படின்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த சேம் ஆர்கானிசம். ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல், இன்சைட் த ஆர்கானிசம் எக் அண்ட் ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆகி நியூ ஆர்கானிசம் டெவலப் ஆவாங்க. அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் த்ரூ மெனி லார்வல் ஸ்டேஜஸ், அப்போது இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். லார்வாலேருந்து அடல்ட் ஒன் வந்தால் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். சம் மெம்பர்ஸ் லைக் பிளனேரியா பொசஸ் ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. சார் ரீஜெனரேஷன்னா என்ன சார்? பிளனேரியாவோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குங்க, பிளனேரியா இப்படி இருப்பார். ஓகேயா, இது மூணாக கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர், இப்படி கட் ஆகிறாங்க. இந்த மூணுமே நியூ ஆர்கானிசமாக டெவலப் ஆகிடும், இந்த மூணுமே நியூ ஆர்கானிசமாக டெவலப் ஆகிடும். அதை தான் நம்ம வந்து ஹை லெவல் ஆஃப் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது பிளனேரியாவில் இருக்குது, இதுவும் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி இம்பார்ட்டண்ட். எக்ஸாம்பிள் ஸ்டீனியா சோடியம் டேப் வார்ம்னு சொல்வோம், ஃபேசியோலா லிவர் ஃப்ளூக்குன்னு சொல்வோம். இந்த டீனியா சோடியம், டீனியா ஸ்லோலியம் டேப் வார்ம் இது, லிவர் ஃப்ளூக் இது. இதில் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹூக் இருக்கும், அதுக்கடுத்து சக்கர் இருக்கும். இதை நாம் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். சி, திஸ் இஸ் ஹூக்,
இந்த ஹூக் போய் அப்படியே கொக்கி மாதிரி ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்ண முடியாத மாதிரி ஆங்கரேஜ் மாதிரி பிடிச்சிக்கும். திஸ் சக்கர் அப்சார்ப்ஸ் டைஜஸ்டட் ஃபுட். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஃபைலம் ஆஸ்கில்மின்தஸ். The body of the Ascalminthus is circular in cross-section. Cross-section na ipdi cut panni pathinga na idu circular ah irukum. Cross-section cross ah ipdi cut panni paatha circular ah irukum. Okay, hence the name roundworms. Inda roundworms nu kuduttaanga. இது நேராக பார்த்துட்டு இது நீளமாக இருக்குல்ல இருக்குது, இதுக்கே ரவுண்டாக இருக்கா, ரவுண்டு வேர்ம்னு கொடுத்தாங்க. கிராஸ் செக்ஷனில் ரவுண்டாக தெரியுதுங்க. ஸோ இட் இஸ் கால்ட் ரவுண்ட் வேர்ம். ஓகே, தே மே பி ஃப்ரீ லிவிங். ஃப்ரீ லிவிங்னா அவங்களே வந்து டெட் அண்ட் டிகேயிங் டெப்ரிஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்வாங்க. ஆர் அண்ட் அக்வாட்டிக், அக்வாட்டிக்னா வாட்டரில் இருக்கிறது, அண்ட் டெரஸ்ட்ரியல் நிலத்துலேயும் வளரும். ஆர் பேரசைட்டிக் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பேரசைட்டிக்னா லிவிங் ஹோஸ்ட்குள்ளே இருப்பாங்க, ஹோஸ்ட்லேருந்து ஃபுட்டை எடுத்துக்குவாங்க. லிவிங் ஹோஸ்ட் வேணும், ஹோஸ்ட் இறந்து போயிடுச்சுன்னா அது ஹோஸ்ட்டை மாற்றிக்கும். லிவிங்காக இருக்கக்கூடிய ஆர்கானிசம், ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஃபுட்டு தான் அவங்களுக்கு வேணும். ஓகே, ரவுண்ட் வார்ம்ஸ் ஹாவ் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன். இதுக்கு முன்னாடி பார்த்த பிளாட்டிஹெல்மின்தஸ்ல ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷன் இருக்குது, இங்கே ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன் இருக்குது. தே ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சூடோ சீலோமேட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாத்துலேயும் என்ன சீலோம் இருக்குன்னு பார்த்துக்குங்க. பிளாட்டிஹெல்மின்தஸ் ஏ சீலோமேட், இது சூடோ சீலோமேட் அனிமல். ஸோ ஆஸ்கில்மின்தஸ் சூடோ சீலோமேட், டோன்ட் ஃபர்கெட். அலிமெண்ட்ரி கெனால் இஸ் கம்ப்ளீட் வித் எ வெல் டெவலப்டு மஸ்குலார் ஃபேரிங்ஸ். மஸ்குலார் ஃபேரிங்ஸ்னால் இந்த ஃபுட்டு போயிட்டு அப்படியே முழுங்குற இடம். அண்ட் எக்ஸ்க்ரீட்டரி டியூப் ரிமூவ்ஸ் பாடி வேஸ்ட் ஃப்ரம் த பாடி கேவிட்டி த்ரூ த எக்ஸ்க்ரீட்டரி போர். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதில் வந்து இன்டர்னல் ஃபுட்டு போகிறதுக்கு ஒரு போர் இருக்கும், ஃபுட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு, டைஜஸ்டட் ஃபுட் வேஸ்டான ஃபுட்டு வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு எக்ஸ்க்ரீஷனுக்கு தனி போர் இருக்கும். ஆனால் பிளாட்டிஹெல்மின்தஸில் ஃபுட்டு போகிறதுக்கும் ஒரே போர் தான், வேஸ்ட் மெட்டீரியல் வேறதுக்கும் ஒரே போர் தான். இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பிளாட்டிஹெல்மின்தஸில் இருக்கும், பட் ஆஸ்கில்மின்தஸில் கம்ப்ளீட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன் இருக்குது. மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். மேல் டயேஷியஸ் அப்படி இருந்தால் அதுக்கு பேர் டயேஷியஸ், டை நாட் டூ. ஸோ செக்ஸஸ் ஆர் செப்பரேட், டயேஷியஸ். மேல் தனியாக இருக்கும், ஃபீமேல் தனியாக இருக்கும். மேல் ஆர்கானிசமில் மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் இருக்கும், ஃபீமேல் ஆர்கானிசமில் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் இருக்கும். மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட்னு அர்த்தம். ஆஃபன் ஃபீமேல்ஸ் ஆர் லாங்கர் தென் மேல்ஸ். மார்ஃபாலஜியாக பார்த்தாலே எது லாங்கராக இருக்கோ அது ஃபீமேல், எது ஷார்ட்டாக இருக்கோ அது மேல். கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் மேலாக ஃபீமேலான்னு. தென் ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் அண்ட் டெவலப்மெண்ட் மே பி டைரக்ட். யங் ஒன்ஸ் ரிசம்பிள் த அடல்ட் ஆர் இன்டைரக்ட், ரெண்டுமே இருக்கும். சி, டைரக்ட் டெவலப்மெண்ட்னா யங் ஒன்றும் அடல்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும், இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னா யங் ஒன்றும் அடல்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டு விதமான டெவலப்மெண்ட்டும் ஆஸ்கில்மின்தஸில் நடக்குது. இது ஒரு சூடோ சீலோமேட், டோன்ட் ஃபர்கெட். எக்ஸாம்பிள்ஸ் வந்து அஸ்காரிஸ் ரவுண்ட் வேர்ம், உச்சரேரியா ஃபிலரியா வேர்ம், இந்த யானைக்கால் ஃபார்ம் பண்ணதில் அது ஆன்சைலோஸ்டோமா, ஆன்சைலோஸ்டோமா ஹூக் வேர்ம், இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ வித் திஸ் இந்த செகண்ட் பார்ட் அனிமல் கிங்டம்மை முடிச்சிடலாம். தேர்ட் பார்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட் நாளைக்குள்ளே நம்ம அனிமல் கிங்டம் போர்ஷன் முடிச்சிருவோம். யூடியூப்பில் மண்டே வந்து நமக்கு அனிமல் கிங்டம்க்கான மென்டி குவிஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் அனிமல் கிங்டத்துக்கான கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அன்லிமிட்டெட் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் அ லாட். சி யூ, டேக் கேர், ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ.